சமூக வலைதளங்களிலே பல இளைஞர்கள் இன்னைக்கு பெரியாரை படித்துவிட்டு அவரை பற்றி அவருடைய கருத்துக்களை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கக்கூடிய பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய சில பேருக்கு என்னுடைய நன்றியை நான் முதல்ல தெரிவிச்சுட்டு இங்கே நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் நம்முடைய பேராசிரியர் சுபவி அவர்கள் தெரிவித்தது போல, சினிமாவில் சொல்லுவாங்க இல்லையா, சும்மா பேரை சொன்னாலே அதிருது இல்லைங்கிற மாதிரி, பெரியாருங்கிற அந்த பேரை சொன்னாலே பல பேருக்கு ஒரு அதிர்ச்சியாக அதிரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு பெயராக அது இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் பெரியார் என்பது ஒரு கருத்தியல் என்பதை புரிந்து கொள்ளாமல் அவங்க இன்றைக்கும் அந்த சிலைக்கு போய் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க, அதுக்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. எத்தனை பெரியார் சிலையை உடைச்சாலும் கவலை இல்லை. இன்றைக்கு இளைஞர்கள் பெரியார் யார் என்று அந்த தேடலிலே இறங்கிவிட்டார்கள். எதுக்குடா அங்கே ஒரு நிறைய பேர் அந்த சிலையை பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. ஊரில் ஒரு இடத்துல சிலை இருக்கும், பல நேரங்கள் அதை கடந்து போவோம், அது என்ன சிலை எப்படி இருக்குது யாருன்னு கூட கேள்வி கேட்க முடியாமல் பல நேரங்களில் இருந்து கொண்டிருப்போம். ஆனால் இன்று நீங்கள் போய் அதை உடைச்சி, நீங்கள் போய் அதுக்கு செருப்பு மாலை போட்டு, நீங்கள் போய் அதுக்கு வந்து காவி பெயிண்ட் அடித்து, யார் இந்த மனிதன் இவ்வளவு முக்கியமாக கருதப்படுகிறார், இவரை பார்த்து ஏன் இப்படி நடுங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அளவில் இன்னைக்கு அதை பற்றிய ஒரு ஆர்வத்தை, பெரியாரின் கருத்துக்களை பற்றிய ஒரு ஆர்வத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறந்துட்டோம், நிறைய பேர் இன்னைக்கு படித்து முடித்து நம்ம அப்பா அம்மாவே படிக்கிறதுக்கு திராவிட இயக்கமும் தந்தை பெரியாரும் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதனால் அவங்கெல்லாம் படித்து முடித்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைக்கு வந்து வேலை வாய்ப்புகள், சுயமரியாதையோடு வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் தந்தை பெரியாரில் தொடங்கி. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல பேருக்கு நம்ம வந்த வழி மறந்துருச்சு. அந்த போராட்டம் என்ன, எப்படி படிக்கக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க, எப்படி தெருவில் இறங்கி நடக்கக்கூடாதுன்னு நிலைகள் இருந்தது, எப்படி நாம் நடத்தப்பட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஏன்னா கண்டெம்பரரி ஹிஸ்ட்ரி நம்ம சொல்லித்தரதே கிடையாது. பள்ளிக்கூடங்களில் நாம் எதை தாண்டி வந்திருக்கிறோம், என்ன போராட்டங்களை தாண்டி வந்திருக்கிறோங்கிறத நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லாததால், தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லாததால் இன்றைக்கி எந்த மாணவர்கள் இந்த இடஒதுக்கீட்டால், சமூக நீதியால் இன்று அந்த கணினியின் முன்னாடி ஒரு நல்ல இடத்துல உட்கார்ந்துட்டுருக்காங்களோ அந்த இளைஞர்கள் வந்து எதுக்காக இடஒதுக்கீடு, மெரிட்டோக்ரஸி முக்கியம், எல்லாருக்கும் வாய்ப்புகள், எல்லாருக்கும் ஒரே போன்ற வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும், யாருக்கும் நம்ம வாய்ப்புகளை மறுத்துவிடக்கூடாது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில தலைவர்கள் கூட அதே இடஒதுக்கீட்டால், இதே திராவிட இயக்கத்தால் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கக்கூடிய சில இயக்கத்தின் தலைவர்கள் கூட வழி தவறி போய், சில நேரம் வழி தவறி போயிடும், ஆனாலும் அவர்கள் கூட அதை தெரிந்துக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கத்தின் மீதான, தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்கள் மீதான நம்முடைய ஆர்வம் என்பது மிக முக்கியமான ஒரு தருணத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒன்று என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவருடைய சிக்கனத்தை பற்றி சொல்லணுன்னா, நான் அவரே அவரை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கிறார். அவங்க ஊரில் வந்து ஒரு சாமியார் வருகிறார். அந்த சாமியார் வரும் பொழுது அந்த சாமியாருடைய சகோதரர், அவர் வந்து வழக்கமாக அந்த சாமியார்கள் கூட இருக்கக்கூடியவர்களை போலவே ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு, நான் சாமியாரோட சகோதரன், அந்த கடனை திருப்பி கொடுக்காமல் எல்லாரையும் ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்பொழுது இவருடைய நண்பர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, நான் என்கிட்ட கடன் வாங்கினா பதில் கேட்டால் காசை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே அவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ்காரங்க வந்து அவரை அந்த கம்ப்ளைண்ட்டை எஃப்ஐஆர் போட்டு அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவரை பிடிப்பதற்கு வரும்பொழுது, அவர் நேராக ஓடி போய் அந்த சாமியார் தங்கியிருக்கிற இடத்துல
அந்த சத்திரத்தில் கதவை தாழ் போடுக்கிறார். அந்த சத்திரத்தில் ஒரு பூஜையெல்லாம் நடத்தி பெரியாருடைய தந்தையார்கிட்ட இருந்து 50 ரூபாய் வாங்கி அந்த காலத்திலேயே மற்ற அங்கே இருக்கக்கூடிய வசதியான வணிகர்களிடமெல்லாம் காசு வாங்கி அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு உணவு பரிமாறி கொண்டிருக்கிறார்கள். அது வேற யாரும் பார்த்துடக்கூடாது, அதனால் கதவை அது தீட்டா போயிடுங்கிறதுக்காக அந்த கதவெல்லாம் அடைச்சிட்டு அந்த உணவு பரிமாறப்படுகிறது. அப்பொழுது இந்த சாமியாருடைய சகோதரர் உள்ளே போய் கதவை தாழ் போட்டுக்கிறாரு. யாரும் உள்ளே வரமாட்டாங்க இல்லையா, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துக்குள்ளே யாரும் உள்ளே வரக்கூடாது. அதனால் அவர் போய் பாதுகாப்பாக அங்கே கதவை அடைத்து கொள்கிறார். பெரியார் விடுறதா இல்லை, இப்போ அங்கே இருக்க போலீஸ்கார வந்து சொல்கிறார் நான் என்ன பண்ணுறதுன்னு. சரி இருன்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்த காசில் தானே சாப்பிட்டுட்ருக்காங்க, சரின்ட்டு மேலே ஓடி போய் கூரையில் வழியாக இறங்கி உள்ளே வந்து கதவை திறந்து விடுறார். அங்கே இருக்கக்கூடிய அந்த போலீஸ்காரர் மற்றவங்கள்லாம் உள்ளே போய் அவரை பிடிச்சிட்டு வெளியில் வராங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தவுடன் அங்கே இடம் வந்து அந்த புனிதம் கெட்டு விடுகிறது. அதனால் சாப்பிட்டுட்டு இருக்க 200 பேரும் அந்த புனிதமான உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள். இவங்க பார்த்தோன்னே அந்த புனிதம் கெட்டு போனவுன்னே அந்த உணவெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் வீணாக போச்சுன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட வந்து பிராது கொடுக்க வராங்க. இது மாதிரி இப்படி உங்கள் பையன் இப்படி பண்ணிட்டாரு, எங்களுடைய புனிதம் தீட்டாகப்பட்டது, அதனால் இப்படி ஒரு நிலைமையை வந்து நீங்கள் இது பண்ண. இப்போ அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்து பெரியாரை போட்டு அடிச்சிடுறாரு. ஆனாலும் பெரியார் அவ்வளவு அவமானத்திற்கு பிறகு கூட விட்டு கொடுக்கல. அவங்க அப்பா வீட்டுக்கு போனவுடனே மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் அழைத்து பேசி அவங்களோட சர்ச்சை செய்து இப்போ நம்ம பார்த்தாலே தவறா நாம் கொடுக்கக்கூடிய காசு நாம் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் வசதிகளை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் பூஜை செய்து நம்ம வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதே என்று இதை நடத்தி அடி வாங்கி அதற்கு பிறகு எல்லா ஜாதியினரும் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய சமபந்தியை உருவாக்கி காட்டுகிறார் அதே இடத்திலே தந்தை பெரியார் அவர்கள். தொடர்ந்து இப்போ வந்து இந்த சமூகத்தில் என்ன சொல்லுவோம், சாமி வந்து அன்பானதுன்னெலாம் சொல்லுவோம், மேலே கடவுள் அன்பு நிறைந்தவர் அன்பானவர் அன்பு வடிவமானவர்லாம் சொல்லுவோம். ஆனால் அதை தாண்டி எல்லா மதமும் என்ன சொல்லுவோம், நீ தப்பு பண்ணினா கடவுள் அங்கே காத்துக்கிட்டு இருக்காரு, நீ கடைசியில் அங்கே போய் சேர்றப்ப ஒரு பெரிய பெரம்பு வச்சிட்ருக்காரு, நீ என்னென்ன தப்பு பண்ணியோ கணக்கு வச்சுருப்பாரு, உனக்கு பனிஷ்மெண்ட் எழுதி வச்சுருக்காரு. இதுதான் எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒன்று. அதனால் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் கடவுளின் பெயரால். எல்லாருமே மனிதர்களை தொடர்ந்து பயமுறுத்தி இதை பண்ணாத இதை பண்ணாத இவர்களை ஏற்றுக்கொள்ளாதே அவர்களை வெறுக்க வேண்டும். இதை தான் திரும்ப 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 இந்த பெண்களெல்லாம் அடக்கி வைங்க, வெளியில் விடாதீங்க, படிக்க விடாதீங்க, அவர்கள் வந்து நம்மை விட கீழானவர்கள், ஒடுக்கப்பட வேண்டியவர்கள், அவங்களும் நம்மளும் ஒன்றா சாப்பிட முடியாது, ஒரே தட்டில் சாப்பிட முடியாது, ஒருவளை ஒருவர் தொடக்கூடாது. இதையெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் உடைக்க வேண்டும் என்று நினைத்தார். தந்தை பெரியாருடைய கருத்தியல் என்பது மனிதநேயம். ஆனால் இவர்களெல்லாம் இந்த சனாதனவாதிகள் இந்த மதத்தின் பெயரால் இங்கே அரசியலை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த கடவுளை மறுபடியும் மறுபடியும் வந்து கடவுள் கோச்சுக்கும், கடவுளுக்கு வந்து இது பிடிக்காது என்று திரும்ப திரும்ப சொன்னதனால் அந்த கடவுள் கோச்சுக்காது என்ன பண்ணாலும் அமைதியாக தான் இருக்குங்கிறது தான் ஒவ்வொரு முறையும் அவர் நிரூபித்து காட்டினார். இதை ஏதோ இது நமக்காக செய்த ஒன்று, மிக முக்கியமாக இன்னைக்கு இந்த சமூகத்தில் இந்த நாட்டில் ஏன் உலகம் முழுவதும் நம்ம எடுத்துட்டா கூட டிபேட் அதற்கான ஸ்பேஸ் வந்து சுருங்கி கொண்டே வருகிறது. எதிர்கருத்துகள் இருக்கக்கூடாது, இந்த ஒரு மெஜாரிட்டி என்ன சொல்லுதோ எது அதை அவர்கள் எதை நம்புகிறார்களோ அதுதான் இன்னைக்கு எல்லாருடைய கருத்தாக இருக்க வேண்டும். அதற்கு எதிர்மறையான எந்த கருத்துமே வந்துவிடக்கூடாதுன்னு சில பேர், அந்த மெஜாரிட்டியில் ஒரு மைனாரிட்டி இருப்பாங்க, அது மெஜாரிட்டியோட கருத்தாக இருக்காது,
பெரும்பான்மையோட கருத்து இல்லை. அதில் ஒரு மைனாரிட்டி இருப்பாங்கல்ல, அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர்கள் இந்த கருத்தை மறுபடியும் திணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த விதமான ஒரு ஜனநாயகத்திலே ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய அந்த ஒப்பீனியன் ஷேரிங் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்மை தள்ளி கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல பெரியார் எந்த அளவிற்கு எதிர்கருத்துக்களை, மாற்று கருத்துக்களை, தனக்கு எதிரான தாங்கள் சொல்லக்கூடிய கருத்தியலுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டாடி இருக்கிறார், மதித்திருக்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இடம் சுருங்கி கொண்டே வருகிறது. அது இல்லைன்னா இந்த சமூகம் மாற முடியாது. அந்த டிபேட்டுக்கான ஸ்பேஸ் ஏன்னு கேள்வி, எதை பற்றியும் கேள்வி கேட்கக்கூடாது, எந்த வழக்கத்தை பற்றியும் கேள்வி கேட்கக்கூடாது. இதெல்லாம் நாங்கள் பரம்பரையாக பண்ணிக்கிட்டு வரோம், அதனால் தொடர்ந்து நடக்க வேண்டும். எங்கள் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு விட்டோம் என்றால் எங்கள் மனது புண்பட்டு விட்டது. அப்போ எங்கள் மனதெல்லாம் இப்படி புண்படுறதே இல்லையா? பெண்கள் அவர்கள் மனது புண்படுவதில்லை, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களோட மனது புண்படுவது இல்லை. ஆனால் சில பேரோட மனது மட்டும் தொடர்ந்து எந்த காலகட்டத்திலையும் புண்படுத்தப்படக்கூடாது, பாதுகாப்பாக அதை மாத்திரம் பொக்கிஷமாக நாங்கள் வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தொடர்ந்து திணித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வந்து தலைவர் கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருப்பாங்க, அவங்க ஊர் பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்குது, வருடா வருடம் அதுக்கு காவடி எடுத்துக்கொண்டு வருவார்கள், நிறைய காவடி வருமா. ஆனால் எல்லாரும் காத்து கொண்டிருப்பது வேணு காவடி அப்படிங்கிற அந்த காவடிக்கு தான், ரயில்வே தொழிலாளர்கள் கொண்டு வரக்கூடிய காவடி. அந்த காவடி எல்லாரும், அதாவது அந்த கோயிலுக்கு வரக்கூடிய காவடி அந்த ஊர் மக்கள்லாம் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய, அவ்வளவு நல்லா பாடிட்டு வரக்கூடிய காவடியில் அவர்கள் முருகனை பற்றி நிறையா நல்ல பாட்டெல்லாம் பாடிட்டு வரக்கூடியவர்கள், தந்தை பெரியாரை பற்றியும் அந்த காவடியை சுமந்து கொண்டு வரக்கூடியவர்கள் பாடுவார்களாம். அதுதான் தமிழ்நாடு. இன்னைக்கு வந்து இங்கே நம்மை பிரித்து விடலாம், அவங்களுடைய சில கொள்கைகளை இங்கே விதைத்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய வைஸ் சான்சலரை கூட பக்கத்தில் இருக்கும்பொழுது பார்த்து கொண்டிருந்தேன், அவர் தப்பாக நினச்சக்கூடாது, அவரோட கையில் ஒரு கணையாழி போட்டிருக்காரு, சாமி படம் தான் இருக்குது, ஃபோனை திறந்தால் சாமி படம் தான் இருக்குது. ஆனால் இந்த மேடையிலே தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறார். சமூக நீதிக்காக தனியாக வந்து அதை பற்றி ஒரு ஸ்டடிஸ் இருக்கணும்னு அந்த துணைவேந்தர், எப்படி பக்தியோடு இருக்கக்கூடிய துணைவேந்தர் ஒருவர் இங்கே கொண்டு வந்து அந்த பாடத்தை இங்கே வைத்திருக்கிறார், அதுதான் தமிழ்நாடு. அதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி முருகனுக்கு காவடி தூக்கிட்டு வரவங்க பெரியாரை பற்றியும் பாடுறது, ரெண்டுக்கும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, எனக்காக பேசக்கூடிய தலைவர் தந்தை பெரியார். அதனால் ரெண்டு பேரையும் நாங்கள் பிரித்து வச்சு விரோதியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு சாமி மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு அவர் மீது நம்பிக்கை இருக்கிறது, அதனால் நான் வந்து அவரை பற்றி பாடுறேன்னு சொல்லக்கூடிய அந்த மெச்சோரிட்டி, அந்த புரிதல் இருக்கக்கூடிய சமூகம் தமிழ்நாடு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தந்தை பெரியார் அவர்கள் இந்த ஒவ்வொன்றையும் கொண்டாடி கொண்டே, நாங்கள் இந்தியர்கள் எங்களுடைய வீரம் அது இதுன்னு பேசக்கூடிய அந்த நேரத்தில் மறுபடியும் இவர்கள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சித்தாந்தம் என்னன்னா ஆண்மை. பெரியார் பெண்ணும் ஆணும் சமம். அவரை விட ஒரு பெரிய ஃபெமினிஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் முதல்ல, ஒரு ஃபெமினிசம்னா முதல்ல படிக்க வேண்டியது பெரியாரைத்தான். பெண் ஏன் அடிமையானால் அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா போதும். அவரை தாண்டி இன்று வரை ஃபெமினிசம் பேசி இருக்கக்கூடிய வேற யாரையும் நான் பார்த்ததில்லை. ஆனால் அவரே சொல்லுவார் வந்து எலிகளோட சுதந்திரத்தை பற்றி பூனைகளால் அதை சொல்ல முடியுமா, அதற்காக பாடுபட முடியுமான்னு கேட்பார். ஆனால் ஒரே ஒரு பூனை இருந்திருக்கு, அது பெரியார் என்கிற பூனை. ஏன்னா அவரை தாண்டி அதை விஞ்சி இன்னைக்கு ஃபெமினிசம் பேசக்கூடியவர்கள் பல பெண்களே கூட தயங்கக்கூடிய பல விஷயங்கள், எது உனக்கு தடையாக இருந்தாலும்,
எந்து உன்னுடைய சாய்ஸ், நீ வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறதும் உன்னுடைய விருப்பம், உன்னுடைய கனவுகளை நோக்கி நீ ஓட வேண்டும் என்பதும் உன்னுடைய விருப்பம். இது இதை தீர்மானிக்க வேண்டிய இடத்திலே இருக்க வேண்டியது. நீ இதை செய்வதற்கு எது உனக்கு தடையாக இருந்தாலும், நீ தாயாக இருப்பதோ இல்லைனா வந்து இந்த சமூகம் வந்து உன்னை பாராட்டுவதோ எது உனக்கு தடையாக இருந்தாலும் அதை தூக்கி எறிய தயங்காதே என்று சொன்ன ஒரு தலைவர் தலைவர் பெரியார் அவர்கள். இப்படி எந்த புனிதத்தையும் உடைக்க தயங்காத ஒரு தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அதுதான் இன்னையோட ரிலவன்ஸ். ஏன்னா சில பேர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ரிலவெண்ட்டாக இருந்திருக்கும், முக்கியமானதாக இருந்திருக்கும். சில பேர் சொல்லக்கூடியது இன்றைக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும், முக்கியமான விஷயமாக இருக்கும். ஆனால் காலத்திற்கும் அந்த தலைவன் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள், ஏன்னா எந்த வித பயமோ அச்சமோ இல்லாமல் இந்த சமூக நலன் மட்டுமே தன்னுடைய அக்கறை என்று அந்த உறுதியோடு பேசிய தலைவர் என்பதால், காலங்கள் இத்தனை காலங்கள் கடந்தும் அவருடைய கருத்துக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெலவென்ஸ் அப்படிங்கிறத நாம் எந்த காலகட்டத்திலையும் மறந்துவிட முடியாது. அதனால தான் இன்னைக்கும் மறுபடியும் நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அந்த சூழலிலும் மறுபடியும் ஹிந்தி திணிக்கப்படுகிறது. ஹிந்தி திணிப்பை எதிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ பெரியார் பேச சொன்னோன்னா சொல்லுவாங்க, பேராசிரியர் சுவை அவர்கள் சொன்னது போல, பெரியாரே காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார். பெரியார் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதற்கான காரணம், இன்னும் தமிழில் பழைய இலக்கியங்களை பற்றி அந்த பெருமைகளை பேசி கொண்டிருக்கிறோம், ஆனால் அறிவியல் பற்றி இன்னும் அதிகமாக எழுதப்படவில்லை. அடுத்த தலைமுறைக்கான விஷயங்கள் இன்னும் வந்து சேரவில்லை, அது சேர வேண்டும். ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த லை எல்லாம் எழுதும் பொழுது கொம்பு போட்டு எழுதுவோம், ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது என்னன்னே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக டைப்ரைட்டருக்கு கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்தால் எது வந்து சிறப்பாக இருக்கும் என்று சிந்தித்து அந்த மாற்றங்களை மொழியில் கூட கொண்டு வரணும்னு சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அதனால் இப்படி பல்வேறு வகைகளில் இந்த மொழி வந்து முன்னேறிய மொழியாக, புதிய விஷயங்களை உள்ளடக்கிய மொழியாக, தமிழ் வழியாக படிக்க நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த செய்திகள் எல்லாம் போய் சேரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கக்கூடிய மொழியாக இருக்க வேண்டும். அது இல்லை என்பதால் தான் அதை காட்டுமிராண்டி மொழி. நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நாம் உரிமையோடு திட்டுவோம், நம்ம அப்பா அம்மாவை கூட உரிமையோடு உனக்கு என்ன ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் எனக்கு அந்த அக்கறை இருக்கிறது. என்னுடைய மொழி தலை சிறந்து விளங்க வேண்டும், இன்னும் 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 சாதிக்க வேண்டும் என்ற அந்த அக்கறையோடு சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அதனால் வெளியிலேருந்து வேற யாரும் வந்து அவரை பற்றி நம்மக்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்று தந்தை பெரியார் முன்னெடுத்த அந்த நம்முடைய மொழியின் பாதுகாப்பு போராட்டம் என்பது இன்னும் நீர்த்து போய்விடவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்மளாக போய் எதையும் யார்கிட்டையும் வம்புக்கு போகிறதில்ல, யார்கிட்டையும் எதையும் எந்த மொழியும் வேணான்னு சொல்கிறதில்ல. ஆனால் ஒன்றை கொண்டு வந்து நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தும் பொழுது அதற்கான அந்த போராட்டத்தை, அந்த போரை உருவாக்குவது நீங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் நம் மீது அது திணிக்கப்படும் போது, நம் மீது அது கட்டாயப்படுத்தும் போது, அது தெரியாதவர்கள் எல்லாம் இரண்டாம் தர குடிமக்கள், இது இன்னொரு ஜாதி, இன்னொரு ஜாதி முறையைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எதை நம்ம ஒன்றை எதிர்த்து போராடி வெற்றி பெற்று விட்டோம் என்று தெரியும் பொழுது, ஏன்னா திராவிட இயக்கம் வந்து இன்றைக்கி மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய புதிய கல்விக் கொள்கையில் அவங்களுடைய கனவு என்பது இன்னும் 30 ஆண்டுகளுக்குள்ள 50% உயர்கல்வியை எல்லாருக்கும் கொடுத்துடணும் அப்படிங்கிறதான் கனவு. அந்த கனவை தமிழ்நாடு தாண்டி விட்டது. அதற்கு காரணம் திராவிட இயக்கம்.
திராவிட இயக்கத்தின் ஆட்சிகள். ஆனால் இதை செய்து விட்டோம், இது சமூக நீதியின் வழியாக செய்யப்பட்டு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒன்று. இதை வந்து தாக்கி உடைக்க வேண்டும் என்றால் வேற எதையாவது கொண்டு வந்து ஒரு இன்னொரு யார்ட் ஸ்டிக்கை கொண்டு வரணும் இல்லையா? முதல்ல ஒரு யார்ட் ஸ்டிக் கொண்டு வந்து இப்போ மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியாதுன்னு ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது ஹிந்தி படித்தாதான் நீங்கள் அறிவாளி, ஹிந்தி படித்தாதான் நீங்கள் தேசியவாதி, ஹிந்தி படித்தாதான் உங்களால் இங்கே பணியாற்ற முடியும் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மறுபடியும் நாம் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய அந்த காலகட்டம் பெரியாரின் வழியிலே வந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துலேருந்து உங்கள் வைஸ் சான்சலர் பேசும்பொழுது சொன்னார், என்னுடைய அறையில் இருந்து பார்க்கும் பொழுது பெரியாரும் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் அண்ணாவும் தெரிகிறார்கள் என்று. அதே இடத்துலேருந்து மரீனா பீச்சும் தெரியுது. அங்கே நடந்த ஒரு போராட்டத்தை உலகம் மறந்திருக்காது. மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை கையிலே எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று நம்புகிறேன். அப்படி நேர்ந்தால் அதற்கு தமிழர்கள் தயங்க மாட்டார்கள். பெரியாரின் வழியிலே நாம் போராடுவோம். நன்றி, வணக்கம்.